சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிட்டுமிலி சுடர் சேனலை மனநிழல் ஒரு சிறுகதை பார்க்கலாம். வாழ்க்கையில் அடிபட்ட சர்பம் போல் அவள் நெஞ்சு துவண்டு நெளிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நெளிவிலும் அதன் வேதனை சகிக்க முடியாமல் தவித்தாள் அவள். அடுத்த வீட்டு பொருள் கண்ணுக்கு அழகாக தெரியலாம், ஆனால் அது தனக்கு சொந்தம் என்று நினைப்பதால் தனக்கே கிடைத்து விடுமா என்று அவள் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்தது கிடையாது. அப்படி அவள் அன்று நினைத்திருப்பாள், ஆனால் இந்த அடியின் வேகம் நெஞ்சில் இவ்வளவு ஆழமாக பதிந்திருக்காது. 3 வருஷங்களுக்கு முன்னால் அவனை முதல் முதலாக பார்க்கும்போது இப்படி ஏதாவது வரும் என்று இவள் நினைத்தாளா? எத்தனையோ சிநேகிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அவர்களில் அவனும் ஒருவன் என்று தான் அப்போது நினைத்தாள். நாளாக நாளாக அவன் பழக்கம் நெருங்கி வளரவே அவளும் அவனிடம் சகஜமாக பேசுவாள், பழகுவாள். நிம்மதியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை பாதையில் கண்டெடுத்த ஒரு நல்ல முத்தாக அவன் அவளுக்கு தோற்றமளித்து வந்தான். எதிர்பாராத அந்த தனத்தை கையில் நெருக மூடிக்கொள்வதில் தப்பில்லை என்று அவள் நினைத்தாள். நந்தவனத்தில் எத்தனையோ விதவிதமான பூக்கள் மலர்கின்றன, ஆனால் முள்ளுக்கு நடுவில் நிற்கும் ரோஜா பூதான் அவளுடைய கண்களுக்கு அழகாக இருந்தது. அதை பறித்தால் கையில் முள் குத்துமே என்று நினைத்து தயங்கி நிற்கும் போது அதுவே அவள் எதிரில் தரையில் விழுந்தால் கையால் எடுத்து கண்களில் ஒத்திக்கொள்ள சொல்லியா கொடுக்க வேண்டும்? அடுத்த வீட்டு தோட்டம் என்பதையும் அவள் மறந்தாள். பூவுக்கு உடையவர் வேறொருவர் என்பதையும் மறந்தாள். ஆசையோடு அதை எடுத்து தன் கண்களில் ஒத்திக்கொண்டாள். சாசுவதமாக நெஞ்சில் அதை அமர வைத்தால் தன்னுடைய சகலமும் அவனே என்று நினைத்து நிலை கொள்ளாத சந்தோஷத்தில் தன்னையும் மறந்து தன்னுடையவை என்று சொல்லத்தக்க எல்லாவற்றையுமே அவனது காலடியில் போட்டு அவனுடைய அடிமையாகிவிட்டாள் என்றே கூறலாம். தன்னுடைய ஜீவனின் உயிர்நாடியை கூட அவனது காலடியில் சமர்ப்பித்து விட்டாள். ஒவ்வொரு நாளும் அவன் வரவுக்காகவே புழுவாய் துடித்து கொண்டிருப்பாள். எவ்வளவு இருட்டாய் விட்டாலும் ஒவ்வொரு நாளும் அவன் தரிசனம் கிடைக்காமல் போகாது. மணி எடுத்து எழுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் சாயங்காலம் 6 மணிக்கு அவன் முன் வந்து நிற்பான். அவனை எதிரில் பார்த்த பிறகுதான் அவள் சாந்தமடைந்து மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவாள். மத்தியானங்களில் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் சாயங்காலம் வரும் வரை அவனிடம் என்னவெல்லமோ பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாள். ஆனால் அவனை எதிரில் கண்டவுடன் அத்தனையும் மறந்து போகும். பேசுவதற்கு விஷயம் அகப்படாமல் தவித்து வாய் பேசா ஓமி மாதிரி அவனை பார்த்து கொண்டிருப்பதிலேயே பரம திருப்தி அடைவாள். அவர்களுடைய அன்பு அணியிலா வெள்ளம் போல் காலத்தோடு ஒட்டி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. சந்தோஷத்தோடு சரிபாதி துக்கமும் கலந்துதான் இருக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள அவளுக்கு இத்தனை நாட்கள் வேண்டியிருந்தன. தண்ணி போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இல்லை என்ற மனப்பால் குடித்து கொண்டிருந்த அவளுடைய நினைப்புகள் எல்லாம் ஒரு துரும்பு பட்டாலும் டபார் என்று வெடித்து தரையில் தோண்டி விழும் பலூன் மாதிரி சிதறிவிடும் என்று அவள் சொப்பனத்தில் கூட நினைத்ததில்லை. கடிகாரத்தை பார்த்து பார்த்து பால் பொழுதை உந்தி தள்ளிவிட்டு கொண்டிருந்தாள். இரவிலோ இன்பக் கனவுகள், நாட்கள் போய்கொண்டிருந்தது கூட அவளுக்கு தெரியாது. அவனை பார்த்து மாத கணக்காகிவிட்டது என்றால் அவள் மனம் பதறி தவிக்காமல் என்ன செய்யும்? அன்பு கோட்டையில் அவனை சிறை வைத்திருந்தாள். அதிலிருந்து எப்படியோ அவன் தப்பித்து கொண்டு போய்விட்டான். எவ்வளவு பிரியமாக இருந்தான். ஒரு சிறு தலைவலி வந்தால் கூட அவள் கஷ்டப்படுவதை பார்த்து சகியாத அவனா இப்பொழுது மாதக்கணக்காக அவளை பார்க்காமல் இருக்கிறான்? எல்லாம் வெறும் வேஷம்தானா, அல்லது புருஷர்களுடைய மனசே இவ்வளவுதானா? அவளை அவன் மறந்துவிட்டானா? அவ்வளவு இலகுவில் மறக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் பழகியிருந்தார்கள்? அல்லது அவன் ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய விசேஷ அழகு ஒன்றும் அவளிடம் இல்லையா? அவனுக்காக, அவன் அன்புக்காக விழுந்து விழுந்து பிராணனை விட்டதின் பலன் இவ்வளவுதானா? தம் சௌகரியத்திற்காக மற்றவன் மனசை கொலை பண்ணுவதுதான் புருஷர் குணமோ? ஜீ, இது அப்பொழுதே தெரியாமல் போய்விட்டதே. இவ்வாறு அவள் பின்புத்திக்காக வருந்தினாள். சச்ச, ஒரு நாளும் அப்படி இராது. ஏதோ என்ன வேலையோ வர சௌகரியப்பட்டிருக்காது. வராமல் இருக்கவே மாட்டான் அவன். இப்படி சொல்லிக்கொண்டு மனசை தேற்றி கொள்வாள். அனுபவம் நீடிக்க நீடிக்க பாத்திரம் பழசாவது சகஜம்தானே? அதே மாதிரி அன்று அவன் கண்களுக்கு பிரமாதமாக தெரிந்த விசேஷம் இன்று அவளிடம் இல்லாமல் போய்விட்டது போலும். இல்லைதான் வாஸ்தவம், அவன் கண்களை உறுத்தக்கூடிய அழகு அவளிடம் இருப்பதென்பதோ உண்மைதான். என்றாலும் பிறர் கண்ணுக்கு விகாரமாக படும்படி அவள் இருக்கவில்லை. அதுதான் அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று அடிக்கடி அவளுக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருந்தது.
அழகிலிருந்து அனுராகமா, அனுராகத்திலிருந்து அழகா என்பது அவளுக்கு அவன் நடத்தையிலிருந்து இன்னும் புரியவே இல்லை. நடு சந்தையிலும் மூளை முடுக்குகளிலும் கூட அழகை கூடி கூடியாக வாரலாம், ஆனால் அன்பு அப்படியா? அதன் மகத்துவம் எவ்வளவு மேலானது என்பது அவனுக்கு தெரிந்திருக்காது. ஜீவியத்தில் முதல் முதலாக ஏற்பட்ட ஏமாற்றம் இதுவே. இவ்வளவுலாகவே பிறர் கையில் விளையாட்டு பொருளாக அமைந்து விடுவாள் என்று அவள் என்றாவது நினைத்திருந்தாளா? வேண்டிய மட்டும் வைத்து விளையாடிவிட்டு வேண்டாத போது போட்டு உடைத்துவிடும் சிறு குழந்தையா அவன்? அல்லது பூவுக்கு பூ தாவி தேன் குடிக்கும் மண்டை போல இதனும் புதுமலரை தேடி போய்விட்டானா? அப்படியானால் தான் இனி அவன் முகத்திலேயே விழிக்காமல் இருந்து விடலாமா? ஐயோ, அதை நினைக்கும் பொழுது அவனை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என நினைக்கும் போதே அவளுடைய நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல் இருக்கிறது அவளுக்கு. அப்படி அவன் தன்னை மறந்துவிட்டால் லேசில் விடக்கூடாது. எப்படியும் தன் காலில் வந்து விழும்படி செய்ய வேண்டும், பள்ளிக்கு பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து இன்று பள்ளி கடித்து கொண்டு நாட்களை தள்ளி வருகிறாள். கவலை என்பதை என்னவென்று அறியாத அவள் மனசை கரையான் அரிப்பது போல அவனுடைய நினைவு ஒரு பக்கம் இருந்து அரித்து கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறாள். ஒவ்வொரு நாளும் அவன் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து பார்த்து அவள் கண்கள் கூட பார்வை மங்கிவிட்டன. இப்படி நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றிவிட்டானே பாவி, என்ன ஒரு நடிப்பு! எவ்வளவு அன்பான வார்த்தைகள்! அப்பப்பா, நினைக்க நினைக்க அவனையே நேரில் காணுவது போல் மனசில் சிறிது சந்தோஷம் தோன்றுகிறதே. அவனை நேரில் பார்க்க பாக்கியம் என்றைக்கு கிடைக்குமோ என்று தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறாள். அவள் மனதோரம் நிறைவேற தெய்வாரில் உண்டா? ஒரு தடவையாவது அவனை கண்குளிர மறைவில் எட்டு நின்று பார்த்தாலே போதும் எனக்கு. அது கூடவா கிட்டாமல் போய்விடும்? நான் படும் அவஸ்தையை நிலைமையை ஒரு தடவை அவன் நேரில் வந்து பார்த்தாலே போதும் அல்லவா? என் வேதனை நிழல் பின்தொடர்ந்து விடுமோ என்று அவன் பயப்படுகிறானோ? அப்படியானால் அது ஒரு மனுஷத்துவம் இல்லாத மிருகமா? சீ, ஒரு காலம் அப்படி இருக்காது. அவன் தங்கமான மனுஷன். அவனை பற்றி வீணாக திட்டினா என் புத்தியை தான் கண்டிக்க வேண்டும். ஏதோ சௌகரிய குறைவினால் வராமல் இருக்கலாம். சமயமும் சந்தர்ப்பமும் கிடைத்தவுடன் நிச்சயம் என்னிடம் ஓடி வந்து விடுவான். என் ஆசையும் ஜீவனும் எல்லாமுமே அவன்தான். அவன் ஜீவனோடு சுமந்து திரிவேன். எதற்காக? என்றைக்காவது ஒரு நாள் என் அன்பின் தரிசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான். வராமல் இருக்க முடியாது, நிச்சயம் வருவான், வந்தே தீருவான் என பல எண்ணங்களுடன் எங்கே தவித்து கொண்டிருக்கிறாள் அவள். ஆனால் அவனோ இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறான், நிச்சயமாக அங்கே போக வேண்டும். ஏன் நிச்சயமாக போக வேண்டும்? அது முட்டாள்தனம் அல்லவா? மனிதன் என்றால் நிதானம் தவறிவிடுவது இயற்கைதான். தவறின நிலையிலேயே நின்று உளுண்டு கொண்டிருப்பது என்பது படும் முட்டாள்தனம். நான் யார், அவள் யார், எப்படி தொடர்பு நிரந்தரமாக அமைய முடியும்? பாவமில்லை, அசடு, என்னை பிரமாதமாக நினைத்து விட்டாள். ஒரு சமயம் நினைக்கும் போது பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அதற்காக அவளிடமே விழுந்து கிடக்க முடியுமா? நான் என்ன ஒற்றை கட்டையா? எனக்கு குடும்பம் கிடும்பம் ஒன்றும் கிடையாதா? ஏதோ கொஞ்ச நாள் போனோம் வந்தோம் என்றில்லாமல் இப்படி ஒரே பிடியாக பிடித்து கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த வழிக்கே போகாமல் இருந்திருக்கலாமே. ஏன் என்னிடம் அப்படி பிராணனாக இருக்க வேண்டும்? எனக்கு வேண்டி விழுந்து விழுந்து பணிவிடை செய்திருக்கிறாள். எதற்காக? என் மனசை சாசுவாதமாக தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இருக்கும். அல்லது அவளுடைய சந்தோஷத்திற்காகவும் இருக்கலாம். அவைகளை எல்லாம் பொருட்படுத்தி கொண்டுதான் அவளை எப்பொழுதும் பக்கத்திலேயே வைத்து கொள்ள முடியுமா? மேலும் தன்னை மறந்து புத்தியை இழுந்துவிடும்படி அவளிடம் யார் சொன்னார்களா? மனசுக்கு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் அது தறிக்கட்ட மிஷின் மாதிரி போய்கொண்டிருக்கும். அதற்கெல்லாம் நான் சமாதானம் சொல்லி கொண்டிருக்க முடியுமா? இனிமேல் அந்த பக்கமே போகாமல் இருப்பது தான் மேல். இனி அவள் முகத்திலேயே விழிக்க போவதில்லை. இப்படி நினைத்தால் மனசும் கேட்க மறுக்கிறது. அங்கே போகாவிட்டால் இருப்பும் கொள்ளவில்லை. அன்று முழுவதுமே ஒரு வேலையும் ஓடமாட்டேன் என்கிறது. போகலாம், ஆனால் மனசு இன்னும் பலமாக பின்னி கொண்டால் அப்புறம் ஏற்படக்கூடிய பொறுப்புக்கு நான் தயாரில்லை. அதற்காக அவள் அழிந்து போகிறது என்றாலோ ஆயிரம் ஜீவனில் ஒன்றுதானே என்று கவலை உதறி தள்ளிவிட முடியாது. இரண்டு வழியாலும் அவளுக்கு துன்பம் தானே. பந்தம் இருகாவிட்டால் அதை சுமக்க மன தைரியம் இருக்குமோ என்பது சந்தேகம்தான். உதறி தள்ள எனக்கே மனசு வரவில்லையே, அவளுக்கு வரும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? தவிரவும் அந்த உறுதி வந்தது என்று தான் வைத்துக் கொள்வோம். ஆனால் அவளுக்கு தானே கெடுதல். நிஜமாவே என் மனசில் அவள் பேரில் ஆசை இருந்தால் விலகி ஓடிப்போவது அல்லவா புத்திசாலித்தனம்? முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும்.
சதையோடு ஒட்டி கொண்டிருக்கும் நகம் பீத்தி கொண்டு வந்தால் வெளிக்கத்தான் செய்கிறது, ரத்தம் பெருக்கெடுக்கத்தான் செய்கிறது. ஆனால் புண் ஆறவில்லையா? அதே மாதிரி நாட்கள் போக போக மனவேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிவிடும். அதற்காக நான் நிதானத்தை இழந்து விடுவதுதான் தப்பு. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. விலகியே நிற்க வேண்டும். அப்பொழுது தான் அவளுக்கு நான் நன்மை செய்ததாக முடியும். இல்லாவிட்டால் எனக்கு அவள் மீது ஆசை இருப்பதாக நினைத்து கொள்வது வெறும் பிரம்மை. சந்திக்காதது போனால் சகிக்க முடியாமல் தான் இருக்கிறது. அதற்காக சில நிமிஷ நிம்மதிக்காக, சில நிமிஷ உல்லாசத்திற்காக வில்லங்கை மீண்டுமே நாமே எடுத்து பூட்டிக்கொள்வது புத்திசாலி தானமில்லை. ஒரு தடவையாவது இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் மனசை கட்டுப்படுத்தி கொண்டு பேச வேண்டும். அவள் கேட்க தயாராக இருக்க வேண்டும். அவளுக்கு அது எப்படி புரியும்? பெண்கள் தங்கள் மனம் கண்ட உலகத்தை தானே உண்மை என்று நம்புவார்கள். அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் யோகீஸ்வரின் மாதிரி நான் சொல்லுவதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்வாள் என்று எப்படி எதிர்பார்ப்பது? மேலும் அந்த சமயத்தில் எனக்கும் நினைத்ததை தெளிவாக எடுத்து சொல்லத்தான் முடியுமா? மேலும் என் உணர்வுகளை மூளையில் கட்டி வைத்துவிட்டு உபதேசம் செய்து கொண்டிருக்க இது வேதாந்த விவகாரமா? அவள் அழுதால் என் புத்தி பொலபொழுத்து விடுமே. போகாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். விலகிவிடலாம், விலகிவிட வேண்டும். விலகிட விலகிட முடியும். முடிகிற காரியத்தை செய்வதை போல முடியாத காரியத்தை நோக்கி மனசு எப்பொழுதும் தயங்குவதில்லை. முடிகிற காரியம் விரும்புகிற காரியமாகவே இருக்க வேண்டும். புத்தி மறக்க சொல்கிறது, ஆனால் ஆசை அங்கு இழுக்கிறது. உடம்பை இழுத்து இழுப்புக்கு விடுவதுதான் வியாதிக்கு வழி. அந்த மாதிரி தான் மனசுக்கும் பைத்தியத்தில் கொண்டு போய்விடும். பைத்தியம்தான் தன்னை மறக்க நமக்கு வழிகாட்டும். ஆனால் எங்கள் ரகசியம் ஊருக்கு புது சொத்தாகிவிடுமே. அதனால் கண்ணை மூடிக்கொண்டு உணர்ச்சியின் இழுப்புக்கு எல்லாம் தலை குனிய வேண்டியது தான். அதனால் பயன் உண்டா? யாருக்கு பயன்? யார் என்று குறிப்பிடுவது? நானா? அவளா? அவள் என்று நினைத்து கொண்டு திருப்தி அடைவது போல் மனசு பாசாங்க செய்கிறது. உண்மை அப்படியா? எனக்கு தெரியவில்லை. நாளைக்கு போய் பார்க்கலாம். தெய்வம் விட்ட வழி. ஆமாம், தெய்வம் எப்பொழுதுதான் வழிவிட்டு கொண்டே இருக்கிறது. அதன் தலையில் பொறுப்பை போட்டுவிட்டு வீட்டில் பூச்சி மாதிரி நெருப்பை சுற்றி சுற்றி வட்டமிட்டால் சிறகு தீந்து போகாமல் என்ன செய்யும்? ஆசை இந்த சகதிக்குள் காலை விட்டு கொள்ள முடியுமா? முழு மனசையும் ஈடுபடுத்தி கொண்டு ஒரு காரியத்தில் இறங்குவதைப் போல முட்டாள்தனம் ஒன்றுமில்லை. நினைத்த நேரத்தில் பிடியை விடுவித்துக் கொள்வதற்கு வகை தெரியாமல் கையை கொடுக்கலாமா? பிடி தளர்வதற்கு நேரம் கிடைத்த போது பிறகு கையை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் தளர்வு மறைந்து முன் இருந்ததை விட பன்மடங்கு பலத்துடன் அமைக்கிக் கொள்ளும். இப்பொழுது விளங்குவதுதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு லேசில் தப்பித்துக் கொள்வேன் என்று நான் நினைக்கவில்லையே. உலகம் மாறினாலும் உள்ளன்பு மாறாது என்று கையெடுத்து கொடுத்த மனசுதானே இது. அடடா, நான் எவ்வளவு விவேகி! மனசை அடக்கி கொள்ளக்கூட படித்து கொண்டேன். சுயநலத்துக்காக மனசை அடக்கினால் என்ன? அது யோகியின் சாதனை அல்லவா? இலோகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான தன்னலம் உள்ளவன் தானே யோகியும். நான் யோகி அல்ல விவேகி, புத்திசாலி. போக மாட்டேன், போகவே மாட்டேன். இவனோட எண்ணங்கள் இப்படி இங்கே இருக்க அவள் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள்.